இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் ஐட்டம் பார்க்க போறோம். என்ன டிஃபன் பார்க்க போறோம்னா சப்பாத்தி பார்க்க போறோம். சப்பாத்தி நம்ம நார்மலா செய்யற சப்பாத்தியா இல்லாம இன்னைக்கு எதுல சப்பாத்தி செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி வச்சு சப்பாத்தி செய்ய போறோம். முள்ளங்கி வந்து நார்மலா வந்து எல்லாருமே ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, அதனால் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்கள்லேருந்து நிறைய பேர் முள்ளங்கி வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி பராத்தா அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம முள்ளங்கியில் செஞ்சுருக்கோங்கிறதே தெரியாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றவங்களும் முள்ளங்கி தான் தெரியாமல் சாப்பிடுவாங்க, அப்போ முள்ளங்கியை அவங்க சாப்பாட்டில் எடுத்துக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி தான். நம்ம நார்மல் சப்பாத்தி செய்கிறதுல இதை பண்ண போகிறோம். இது செஞ்சால் நம்ம இதுக்கு வந்து ஷைடிஸ் தனியாக செய்யணும் அப்படிங்கிற இதே இருக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு சப்பாத்தியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது என்னென்ன செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஒரு முள்ளங்கி எடுத்து ஸ்க்ராப்பரில் வச்சு சீவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சீவி வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை நல்லா புளிஞ்சிங்கன்னா தண்ணி வரும், ஊற்றுது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியை புளிஞ்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கணும், ஏன்னா இதை நம்ம கோதுமை மாவோட போட பிசைகிறப்ப தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம பசைஞ்சு கொஞ்சம் நேரம் வைக்கிறப்ப தண்ணி விட்டு மாவு வந்து நீத்து போன மாதிரி ஆயிரும், சப்பாத்தி ஒழுங்காக வராது. அதனால் இது நல்லா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ புளியிறீங்களோ அந்தளவுக்கு இப்படி தண்ணி ஊற்றும், அந்தளவுக்கு நல்லா புளிஞ்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு புளிஞ்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். கையில் இப்படி எடுத்து போடுறப்ப உதிரி உதிரியாக வருது பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா புளிஞ்சிருங்க. ஏன்னா தண்ணி இருந்ததுன்னா நம்ம தண்ணி ஊற்றி பசைஞ்சதுக்கப்புறம் மாவு வந்து இன்னும் தண்ணியாக போகும். அதனால தான் இப்போ ஒரு கப் மாவு எடுத்து கோதுமை மாவு போட்டுக்கிறேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் மசாலா ஐட்டம் எல்லாமே இதில் நான் ஒன்றா போட போகிறேன். நீங்கள் வந்து இதை ஸ்டஃப்டு பரத்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முள்ளங்கி நான் என்னென்ன மசாலா போடுறோன்னா அது எல்லாமே நீங்கள் எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துட்டு சப்பாத்தி மாதிரி போட்டு அது உள்ளார வச்சு ஸ்டஃப்டு பராத்தாவாக செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஸ்டஃப்டு பராத்தாவாக செய்யாமல் சப்பாத்தி மாவுலேயே எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சி விட்டு ஒரே இதாக சப்பாத்தியாக போட போகிறேன். இது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. இப்போ இதில் என்னென்ன போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஆனியன் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் அடுத்தது பச்சை மிளகாய் வேணும்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. நான் பச்சை மிளகாய் போடாமல் வரமிளகாத்தூள் போட போகிறேன். ஏன்னா பச்சை மிளகாய் போடுறப்ப சப்போஸ் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றவங்க பச்சை மிளகாய் இருந்ததுன்னா வாயில் தெரியாமல் கடிச்சிட்டாங்கன்னா அது வந்து காரம் தெரியுங்கிறதுக்காக மிளகாத்தூள்னால் இதில் நம்ம சேர்த்து பசைஞ்சிருவோம், அந்தளவுக்கு பசங்களுக்கு தெரியாது. அதனால் இதில் நான் மிளகாத்தூள் தான் போட்டுக்க போகிறேன். இப்போ வெங்காயம் போட்டாச்சு, சீரகப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன், கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். அது வந்து நீங்கள் போடுறதுனா போடுங்க, போடாமல் வேணாலும் விட்டுறலாம். மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க, நிறைய ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபுல்லாக நம்ம பிசைஞ்சி இப்போ எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு காட்டுறவங்கள்ட்ட பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக பிசைஞ்சாச்சு, ஹார்டாகவும் பிசையலை, சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் இப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து சப்பாத்தி போடுவோம். போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். எந்த அளவுக்கு பால் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டு சப்பாத்தி போடுற மாதிரி தேய்க்க வேண்டியதான். இப்போ பால் போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பால் போட்டாச்சு, கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம வெங்காயம் எதுன்னு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் தேய்க்கிறப்ப கொஞ்சம் இதாகும். அதனால் நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். இப்போ இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் தேய்ச்சாச்சு. இப்போ நான் அடுப்பில் கல் சூடு பண்ணி வச்சிட்டேன், அதில் எடுத்து இதை போட்டுற வேண்டியதான். கல் சூடாயிருச்சு, அதில் இதை போட்டுக்கலாம். உடனே எண்ணெய் ஊற்ற வேண்டாம், லைட்டாக அடியில் வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு பண்ணிக்கலாம். இப்போ அதை திருப்பி போட்டுக்கலாம். அந்த சைடு லைட்டாக வெந்தோன்னே அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கீழ் பக்கமும் வெந்துருச்சு, கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க இந்த சைடும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு பக்கமும் கொஞ்சம் சிம்லேயே போட்டு வேக வைங்க, ஏன்னா நம்ம முள்ளங்கி பச்சையாக தான் போட்டிருக்கோம். அதனால் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் சிம்மில் போட்டு செவந்து வரட்டும். பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, கருக விட்டுறாமல் கொஞ்சம் சிம்லேயே வச்சு பார்த்து பொறுமையாக செய்யுங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, எடுத்துட வேண்டியதான்.
பாருங்க, சூப்பரான முள்ளங்கி பராத்தா ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சாஃப்டா இருக்கு. நம்ம கையில் இப்படி பண்ணி பிக்கிறதுக்கு ஒரு விரலே பிக்கிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதுக்கு சைடிஸே தேவையில்லை. இருந்தாலும் நம்ம வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் குருமா வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா முள்ளங்கி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க அவங்க. அவங்களுக்கு இதில் நம்ம முள்ளங்கி போட்டிருக்கோங்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு வாசம் எதுவுமே இருக்காது. அதனால் சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேங்க்யூ.